தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு 4,464 பேர் ஹஜ் புனித பயணத்திற்காக செல்வதாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து 4,464 பேர் ஜூலை 31 முதல் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்றனர். ஜூலை 31 இரவு 11:40 மணி அளவில் புறப்படும் விமானத்தில் முதற்கட்டமாக 423 பேர் பயணிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து நாளொன்றுக்கு 3 விமானங்கள் என வரும் ஆகஸ்ட் 5 வரை புனித பயணம் மேற்கொள்ள உள்ளனர். புனித பயணம் மேற்கொள்பவர்களை வழியனுப்ப தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை செயலர் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையம் வந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் ஜப்பார், ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கான நிதியை 6 கோடியாக உயர்த்தி வழங்கியதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். இந்தியாவின் நலனுக்காக ஹஜ் பயணிகள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கூறியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு தமிழக அரசின் சார்பிலே 6 கோடி ரூபாய் மானியமாக கொடுக்கப்படுகிறது. ஒரு நபர்களுக்கு 16,000-17,500 வரை அவர்கள் கிடைக்க பெறுவார்கள். இது சவுதி ரியால் கிட்டத்தட்ட 900 ரியால் அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பிலே வழங்கப்படுகிறது. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இது வழங்கப்படவில்லை. முஸ்லீம்கள் அதிகம் வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலும் கேரளாவிலும் கூட வழங்கப்படவில்லை. தமிழகத்திலே மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆண்டும் இந்த மானியத்தை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்ல இஸ்லாமிய மக்களின் சார்பிலும் ஹாஜிகளின் சார்பிலும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் சார்பிலும் முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு மொத்தமாக 4,464 ஹாஜிகள் இந்த ஆண்டு செல்ல இருக்கின்றார்கள். செல்லக்கூடிய ஹாஜிகள் இந்திய நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் அங்கே இறைவனத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இந்திய நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும், மக்கள் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும், இனக்கலவரம் ஜாதி சண்டை எதுவும் இல்லாமல் அமைதியாக வாழ்வதற்கு எல்லாமல்ல இறைவனத்தில் துவா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.